புதிய இந்தியாவை வடிவமைத்த நம் முன்னாள் பாரத பிரதம மந்திரி தெய்வ திரு வாஜ்பாய் அவர்கள் பிறந்த தினத்தில் எங்களை போன்ற புதியவர்களை இவ்வளோ பெரிய தேசிய பேரியக்கம் கட்சி வந்து அரவணைப்பது எங்களுக்கு பெரும் பாக்கியமாக உள்ளது. அதாவது ஏன் மக்கள் நீதி மையத்திலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் வந்தோம் என்று உங்களுடைய கேள்வி உங்களுக்கு கேள்வி எழலாம். அதாவது விவசாயிகளின் நலனும் பாதுகாப்பும் கருதி விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வரும் பொழுது ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பிரதம மந்திரி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நட்டாஜி அவர்கள் தலைமையிலும் ஒரு அற்புதமான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு விவசாயிகளுக்கு மூன்று சட்டங்களை வழிவகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அப்போ அந்த சட்டங்களை நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன், இன்றும் விவசாயத்தை பூர்வீக தொழிலாக நான் கொண்டுள்ளேன். அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்துடைய பயன்பாடுகள் என்னன்னு எங்களுக்கு ஒரு விவசாயியாக நல்ல தெல்ல தெளிவாக தெரியும். அப்போ மக்கள் நீதி மையத்தில் இந்த சட்டத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அங்குள்ள உயர்நிலை குழுவிலையும் சரி தலைவர் அவர்களுடையும் நான் முறையிட்டேன். நான் பலமுறை இந்த வேளாண் சட்டத்தை ஆதரிக்க நான் கேட்டுக்கொண்டேன். அப்போ நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், இது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த வேளாண் சட்டங்களாக நீங்கள் என்ன வேண்டாம், மத்திய அரசாங்கம் விவசாய நலன் கருதி கொண்டு வந்த வேளாண் சட்டங்களாக எண்ணி நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னேன் நான். ஆனால் அவர்கள் என்னென்னா விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நலனையோ பாதுகாப்பையோ கருத்தில் கொள்ளாமல் கட்சி அடிப்படையில் ஒரு முடிவெடுத்தாங்க. அப்போ நான் என்ன கேட்டேன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அறிக்கையுடைய ஒரு மினியேச்சராக மக்கள் நீதி மையம் ஆயிடக்கூடாது, நீங்க சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மையம் அப்படி என்றால் நீங்க விவசாயிகளுக்கு நலன் தரக்கூடியதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் என்று நான் விண்ணப்பம் வைத்தேன். ஆனால் அவர்கள் நம்ம பாரத பிரதம மந்திரி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்களை இந்த சட்டங்களை அதனுடைய பயன்பாடுகளை அடையக்கூடிய விவசாயிகள் கையை தட்டிவிடக்கூடிய பணிகளை தான் எதிர்கட்சிகள் செய்கிறது, அதில் நீங்களும் துணை போக வேண்டாம் என்று நான் வற்புறுத்தி கேட்டோம். அவர்கள் அதுக்கு இணங்கவில்லை, மாறாக இந்த தவறுதலான ஒரு போராட்டத்துக்கு துணை போய் கொண்டிருந்தார்கள். விவசாயிகளுக்கு விரோதமான செயல்களை அங்கே மனசாட்சிக்கு விரோதமாக அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை தொண்டனாக இங்கே வந்து இணைத்துக் கொண்டேன். அந்த பொறுப்புகள் எல்லாம் உதறிவிட்டு எனக்கு அது தேவையில்லை, ஒரு விவசாயின் மனசாட்சியாக நான் வந்து ஒரு தொண்டனாக வந்து இங்கே இணைத்துக் கொண்டுள்ளேன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.